ஒரு நாள் சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு பெரிய லேப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. லேப் ரெடி பண்ணிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு இந்த லேப் உங்களுக்கு தான், இந்த லேப்ல ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொஞ்ச நேரம் லேப சுத்தி பார்த்துட்டு இந்த லேப்ல ஒரே ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே சயின்டிஸ்ட்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கு, என்ன குறையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க டஸ்ட்பின் ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு இதை விட 100 மடங்கு பெரிய டஸ்ட்பின் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஐன்ஸ்டீன் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த ஒரு தியரியிலயோ இல்ல ஈக்குவேஷன்லயோ எடுத்த எடுப்புலயே சக்சஸ் வந்துராது. 1000 தடவை தவறுகள் செஞ்ச பிறகுதான் சக்சஸ் அப்படின்றத என்னால ருசிக்க முடியும். சோ தவறான ஈக்குவேஷன்ஸ் எழுதின பேப்பர்ஸ் எல்லாம் கசக்கி போடுறதுக்கு எனக்கு இதை விட 100 மடங்கு பெரிய டஸ்ட்பின் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.